வணக்கம் ட்ரைனர்ஸ் நான் தான் உங்க சைக்கோ தமிழன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா எப்படி கேச்சிங் டாஸ்க்கே கம்ப்ளீட் பண்றது அப்படின்னு சொல்லி தான் பார்க்க போறோம் ஒரு சில ஸ்பெஷல் ரிசர்ச் டாஸ்கில் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அவங்க ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான போக்கிமானம் பிடிக்க சொல்லி அவங்க டாஸ்க் தருவாங்க இந்த ஆனிக்ஸ் கியூபோன் டிட்டோ இந்த மாதிரி போக்கிமானம் எல்லாம் பிடிக்க சொல்லி அவங்க டாஸ்க் தரும்போது அதுக்கு முன்னாடி நீங்க நிறைய இந்த மாதிரி டைப் போக்கிமான நீங்க என்கவுண்டர் பண்ணிப்பீங்க ஆனால் அந்த டாஸ்க் கொடுத்துட்டு பிறகு உங்களுக்கு அந்த போக்குமான கிடைக்கவே கிடைக்காது அதுக்காக என்ன பண்ணணும்னா நீங்கள் ஃபீல்டு ரிசர்ச்சில் அவன் நீங்கள் ஒரு டாஸ்க்கு முடிச்சிங்கன்னா அவங்கவுங்களுக்கு ரிவார்டாக ஒரு சில போக்கிமான என்கவுண்டர் பண்ணுறதுக்கு அவங்கவுங்களுக்கு தருவாங்க நீங்கள் என்ன பண்ணுன்னா அந்த போக்கிமானை பிடிக்காமல் நீங்கள் அதை இந்த மாதிரி சேர்த்து சேர்த்து வைக்கணும் நீங்கள் சேர்த்து வச்சிங்கன்னா நீங்கள் பிடிக்காமல் விட்டுற எல்லா போக்கிமானும் ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி எல்லா போக்கிமானி லைனாக இருக்கும் நீங்கள் இந்த மாதிரி டாஸ்க் தரும்போது என்ன பண்ணோம்னா அந்த போக்கிமான நீங்கள் அதை சேர்த்து வச்சிருக்கீங்களா இல்லையா அப்படின்னு சொல்லிட்டு நீங்கள் தான் ஞாபகம் வச்சுக்கணும் அந்த மாதிரி நீங்கள் ஞாபகம் வச்சிங்கன்னா ஈஸியாக உங்களோட டாஸ்க்கை ஈஸியாக முடிச்சிடலாம் நான் என்னோட ஆனிக்ஸ் டாஸ்க்கை இது மூலிமா தான் முடித்தேன் இப்போ நான் இந்த சாப்ளுவை இதுக்கு இதுக்கடுத்து இது பின்னாடி நான் அந்த பிடிக்காமல் விட்ட ஒன்று போக்கிமானு இதுக்கு பின்னாடி ஒன்று ஒரு இருக்கும் ஃபீல்ட் ரிசர்ச்சில் மட்டும் தான் இந்த மாதிரி பண்ண முடியும் மற்றபடி எதுலேயுமே பண்ண முடியாது அது மட்டும் இல்லாமல் செவன்த் டே ஸ்பெஷல் ரிசர்ச் டாஸ்கை கம்ப்ளீட் பண்ணிங்கன்னால் அந்த போக்குமானே உங்களால் சேர்த்து வைக்க முடியாது இங்கே பாருங்கள் நான் விட்ட எல்லா போக்கி ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி இருக்கும் நான் இப்போ எப்போ நான் எனக்கு வந்து எனக்கு தேவையான போக்குமா நான் பிடிச்சி கம்ப்ளீட் பண்ணுற வரைக்கும் நான் இந்த மாதிரி எல்லாத்தையுமே நான் பிடிச்சி பிடிச்சி வச்சுக்கலாம் அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி நீங்கள் ஃபீல்டு ஸ்பெஷலிட்டிஸ் சேர்த்து வச்சிங்கன்னா உங்களுக்கு ஆனிக்ஸ் இது மூலிமா நிறைய கிடைக்க வாய்ப்பு இருக்குது எனக்கு பத்து பதினஞ்சு ஆனிக்ஸ் மலை இதில் தான் கிடச்சிது அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா கியூபோன் கியூபோனை பிடிக்கிறது ரொம்ப ரொம்ப கஷ்டம் கியூபோனுக்கு பதிலாக நீங்கள் அதோட எவால்வடு ஃபார்ம் மேரோவாக்கு கூட நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் இந்த மேரோவாக்கு அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா ரைட் த ஒரு சில ஈவெண்ட்டில் தருவாங்க இந்த மேரோவர்க் நிறைய ரைடில் அப்பியர் ஆகும் நீங்கள் இந்த மேரோவாக்கை பிடிச்சாலும் என்னாகணும் கியூபோனை பிடிச்சதா தான் உங்கள் அதை எடுத்துக்கும் கியூபோனை பிடிச்சதா சொல்லி அந்த டாஸ்க் கம்ப்ளீட் ஆகிரும் அதே மாதிரி ஆனிக்ஸ்க்கு நீங்கள் ஸ்டீலிக்ஸை பிடிச்சாலும் சரி அந்த டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணலாம் அதோட எவால்வ்டு ஃபார்மை நீங்கள் கம் பிடிச்சாலும் இதை நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிடலாம் இந்த மேரோவாக்கை வந்து மேரோவாக்கை கம்ப் பிடிச்சி தான் நான் என்னோடய கியூபோன் கேட்சிங் டாஸ்க் வந்து நான் கம்ப்ளீட் பண்ணேன் அதுக்கடுத்து டிட்டோ இருக்கிறதுல ரொம்ப ரொம்ப ரேரான ரொம்ப ரொம்ப ரேர் அதாவது நீங்கள் வந்து சுத்தமான லக் இருந்தால் மட்டும்தான் உங்களுக்கு அந்த டிட்டோ வந்து உங்களால் கே கேட்ச் பண்ண முடியும் என்கவுண்டர் பண்ண முடியும் இதுக்கு ஒரு ஒரு சில டிப்ஸ் தான் இருக்குது அது வந்து நிறைய நிறைய தடவை அதோட அது சக்ஸஸ் ஆகிறதுக்கான ப்ரொபாபிலிட்டி ரொம்ப ரொம்ப அதிகம் அது என்னென்னா உங்களோட ஃப்ரெண்ட்ஸ் யாராவது ஒரு இடத்துல டிட்டோவை பிடிச்சாங்க அப்படின்னா அந்த இடத்துக்கு நீங்கள் அஞ்சுலேருந்து ஆறு நிமிஷத்துக்குள்ளே நீங்கள் உடனே அந்த இடத்துக்கு போனீங்கன்னா அந்த இடத்துல உங்களுக்கும் ஒரு டிட்டோ கிடைக்க நிறைய சான்சஸ் இருக்குது அது மட்டும் இல்லாமல் டிட்டோ பார்த்தீங்கன்னா நிறைய சிட்டிஸ் இண்டஸ்ட்ரீஸ் முக்கியமான ப ஏரியாஸில் தான் அது நிறைய இருக்கும் எனக்கு வந்து என்னோடய டிட்டோ எனக்கு ஒரு முக்கியமான பஸ் ஸ்டாண்டில் தான் கிடச்சிது இங்கே பார்த்தீங்கன்னா எனக்கு டிட்டோ அதுதான் கிடச்சிது இந்த டிட்டோ வந்து எனக்கு வீடில் இருந்துச்சு அது மட்டும் இல்லாமல் நீங்கள் டிட்டோ எப்படி முன்னாடி கண்டுபிடிக்கிறது அப்படின்னா அது வந்து ரொம்ப கம்மியான சிபியில் இருக்கும் சிபியில் கம்மியான இருந்து இன்னர் ரிங் க்ரீனாக இருந்தும் அது வந்து ஃபஸ்ட் பால் செகண்ட் பாலில் வந்து அது கேட்சே பண்ண முடியாது அது ஒரு தேர்ட் பால் ஃபோர்த் பால் அந்த மாதிரி தான் அது கேட்ச் பண்ணுற மாதிரி இருக்கும் அது வந்து அவ்வளோ ஈஸியாக உங்களுக்கு மாற்ற மாதிரி இருக்காது அது மூலியமாக நீங்கள் டிட்டோ கண்டுபிடிச்சிடலாம் ஆனால் உங்களுக்கு டிட்டோ கேட்ச் பண்ணுற மாதிரி ஒரு டாஸ்க் இருந்துச்சுன்னா உங்களால் எவ்வளோ முடியுமோ உங்களுக்கு அப்பியர் ஆர எல்லா போக்கிமானியுமே நீங்கள் கேட்ச் பண்ணுங்கள் ஏன்னா அப்போ தான் உங்களுக்கு டிட்டோ வரத்துக்கான சான்சஸ் அதிகமாக இருக்கும் முடிஞ்ச சிட்டி சைடு போனீங்கன்னா நீங்கள் உங்களுக்கு அப்பியர் ஆகிற எல்லா போக்கிமானியுமே நீங்கள் பிடிங்க அதில் உங்களுக்கு டிட்டோ வரதுக்கு வாய்ப்புகள் நிறைய இருக்குது நீங்கள் சப்போஸ் டிட்டோ பிடிச்சிட்டிங்கன்னா உங்கள் பாலுக்கு மேலே ஹோ அப்படின்னு சொல்லிட்டு வரும் அப்போ நீங்கள் டிட்டோவை தான் அர்த்தம் எனக்கு நான் வந்து ரெண்டு மாதம் கழிச்சு தான் என்னோடய டிட்டோவே நான் பிடிச்சேன் ரெண்டு மாதம் வரைக்கும் எனக்கு வந்து டிட்டோ கிடைக்காமலே இருந்துச்சு அந்த டாஸ்க் அப்படியே இருந்துச்சு இதுதான் என்னன்னாக்க நிறைய ட்ரைனர்ஸ் கஷ்டப்படுறது என்னென்னா ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான போக்கியமான கேப்சர் பண்ணுறது தான் நிறைய பேர் கஷ்டப்படுறாங்க அது வந்து ஒரு சில இந்த மாதிரி சிம்பிளான டிப்ஸ் யூஸ் பண்ணி நீங்கள் ஈஸியாக அதை என்கவுண்டர் பண்ணி பிடிச்சிடலாம் இதுதான் நீங்கள் டாஸ்க் கம்ப்ளீட் பண்ணுறதுக்கான மெத்தட்ஸ் இவ்வளோ தான் இருக்குது நீங்கள் ஒன்று ரைடில் போயிட்டு அதோடைய எவால்டு ஃபார்மை பிடிச்சாலும் சரி அதே ஜென் ஜென் ஒன் ஃபார்மில் இருக்கிறத பிடிச்சாலும் சரி அது வந்து அந்த போக்கி டாஸ்க்கை கம்ப்ளீட் பண்ணாதான் தான் எடுத்துக்கும் இல்லைனா நீங்கள் உங்களோட ஃபீல்டு ரிசர்ச்சை ஸ்பெஷல் ஃபீல்ட் ரிசர்ச்சில் எங்களை நீங்கள் வந்து ஸ்டார்ட் பண்ணி வச்சிருக்கோம் மொத்த போக்குமானேன் லைனாக அடிக்க இருக்கும் மொத்த போக்கிமானும் உங்களுக்கு அடிக்க இருக்கும் அந்த எல்லா போக்கிமானையும் நீங்கள் ஒன்று பின்னாடி ஒன்று பின்னாடி எல்லாத்தையும் பிடிச்சிட்டே வந்தீங்கன்னா நீங்கள் இது மூலியமாகவும் உங்களோட டாஸ்க்கு கம்ப்ளீட் பண்ணலாம் இதுவும் பண்ணலாம் இல்லைனா ஒரு சில வெதர் ஒரு சில டே சமயம் நைட் சமயம் ஒரு சில ஈவெண்ட் சமயம் அந்த மாதிரி சமயத்தில் உங்களுக்கு எந்த டைப் போய்க்க இல்லை கிராஸ் டைப்பாக அந்த கிராஸ் டைப் எப்போ அப்பியர் ஆகும் டார்க் டைப்பா அது எப்போ அப்பியர் ஆகும் அதுக்கேற்ற மாதிரி அந்த மாதிரி சமயத்தில் நீங்கள் இன்சென்ஸை யூஸ் பண்ணி நீங்கள் அப்போ யூஸ் பண்ணி ஒரு சில ஸ்பெசிஃபிக்கான போய்க்க மாட்டேன் புரியும்னு நினச்சிங்கன்னா பிடிச்சிக்கலாம் உங்களுக்கு இது புரிஞ்சிருக்கும்னு நினைக்கிறேன் உங்களுக்கு இது எதாவது சொல்லணும்னு நினச்சாலும் இல்லை ஏதாவது கேட்கணும்னு நினச்சாலும் நீங்கள் உங்களோட கமெண்ட்டை யூஸ் பண்ணிக்கலாம்